Hi viewers, welcome to our channel. இந்தியாக்கும் சவுத் ஆப்பிரிக்காக்கும் தர்மசாலால ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இந்தியாக்கும் சவுத் ஆப்பிரிக்காக்கும் நடந்த T20 மேட்சஸ்ல அதிக ரன்ஸ் அடிச்ச டாப் 5 பேட்ஸ்மேன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ரெண்டு டீமும் கடந்த 13 இயர்ஸ்ல மொத்தமா 13 மேட்சஸ் விளையாடி இருக்காங்க. இதுல 5th பிளேஸ்ல இருக்குறது யாருன்னா நம்ம தல தோனி தாங்க. இவர் டோட்டலா 13 மேட்சஸ் விளையாடி 204 ரன்ஸ் எடுத்திருக்காரு. 2018ல சவுத் ஆப்பிரிக்கால அடிச்ச 52 ரன்ஸ் தான் இவரோட அதிகபட்ச ஸ்கோரா இருக்கு. தோனி இதுவரை ரெண்டு டீமுக்கும் நடந்த மேட்சஸ் எதையுமே மிஸ் பண்ணதில்லை. அடுத்து இந்த லிஸ்ட்ல இருக்க பேட்ஸ்மேன் யாருன்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட முன்னாள் கேப்டன் ஏபி டெவிலியர்ஸ் தாங்க. இவர் டோட்டலா 9 மேட்சஸ் இந்தியாக்கு அகேன்ஸ்டா விளையாடிருக்காரு. 9 மேட்சஸ்ல 208 ரன்ஸ் அடிச்சிருக்காருங்க. இவரோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா வெறும் 23 தான். அது மட்டும் இல்லாம இந்தியாக்கு அகேன்ஸ்டா 2 ½ centuries தான் அடிச்சிருக்காரு. அடுத்து தேர்ட் பிளேஸ்ல ஜேபி டுமிங்ஸ் இருக்காரு. இவர் 10 மேட்சஸ்ல 259 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இவரோட ஆவரேஜ் பார்த்தோம்னா 59 வச்சிருக்காரு. 2016ல இதே தர்மசாலால ஜேபி டுமிங்ஸ் 34 பால்ஸ்ல 68 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சோ இந்த லிஸ்ட்ல செகண்டா இருக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா சுரேஷ் ரைனா தான். இவர் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா 12 T20 மேட்சஸ் விளையாடி இருக்காரு. 12 மேட்சஸ்ல டோட்டலா 339 ரன்ஸ் எடுத்திருக்காரு. ரைனா 2010ல T20 வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா 60 பால்ஸ்ல 101 ரன்ஸ் எடுத்திருந்தாரு. T20ல ஃபர்ஸ்ட் இந்தியன் செஞ்சுரி அடிச்சது இவர் தான். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் ஓபனர் ரோஹித் சர்மா தாங்க. இவர் 11 T20 மேட்சஸ்ல மொத்தமா 341 ரன்ஸ் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா எடுத்திருக்காரு. ரோஹித் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா 2 ½ centuries அண்ட் 1 century அடிச்சிருக்காரு. இவர் 2016ல தர்மசாலால 55 பால்ஸ்ல செஞ்சுரி அடிச்சு ரைனாவோட ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ.